வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். ஆக்சுவலி நாளைக்கு காலையில் தான் நான் வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குதுனால என்னால் போட முடியல. அதனால நான் இன்றைக்கே அட்வான்ஸாக போட்டுடுறேன். எல்லோரும் கேட்டிருந்தாங்க என்கிட்ட பர்சனல் மெசேஜஸில், என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க நீங்கள் ஐஷுக்கு பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் அக்ஷராவுக்கு வந்துட்டு நான் ஃபோட்டோஸ் போடுறேன், நீதி கதைகள் புக்கு, ஒரு ஸ்டோரி புக், தமிழ் ஸ்டோரி புக், ரெண்டு புக்கு கொடுத்துருந்தேன். நான் எப்போவுமே எந்த அஸ்வின் பர்த்டேனாலும் ஐஷுக்கும் அஸ்வின் சேர்த்து தான் கிஃப்ட் கொடுப்பேன். ஐஷுக் பர்த்டேனாலும் அஸ்வினுக்கு சேர்த்து கிஃப்ட் கொடுப்பேன். அஸ்வினுக்கு வந்து ரெண்டு அனிமல்ஸ் பற்றியும் பேர்ட்ஸ் பற்றியும் சும்மா ரெண்டு புக்கு, சும்மா 100 ருபீஸ்க்குள்ள தான் இந்த ரெண்டு புக் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். நான் அதுக்கு முன்னாடியே அஸ்வின் ஐஷுக்கிட்ட டெய்லி சொல்லிகிட்டே இருப்பேன், ஒரு அம்மா தன் குழந்தைக்கு கொடுக்குற பெஸ்ட் கிஃப்ட் வந்து புக்காக இருக்க முடியும். நீங்கள் ரெண்டு பேரும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணேன் இந்த உலகத்துலேயே, நீங்கள் என்னை ரொம்ப மயக்கிட்டீங்க அம்மாவை அப்படின்னா நான் உங்களுக்கு கிஃப்ட் புக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய அடிக்கடி அதை பற்றி அந்த ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்தேன். பட் எப்போ நான் என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு ரெண்டு பேரும் சர்ப்ரைஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ஐஷுக்கு இந்த புக் கொடுத்த உடனே பயங்கர சந்தோஷமாயி, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இப்போ ஏதோ ஒரு பெரிய பங்களா கார் அப்படின்ற அளவுக்கு இதை பற்றி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. நான் வந்து உனக்கு புது ஸ்டோரி புக், அதில் நிறைய இமேஜஸ்லாம் போட்டு அப்படி இருக்கும், அது அம்மா உனக்கு வாங்கி தரும், அதை நான் என்னைக்கு வாங்கி தரணும் அன்றைக்கி தான் உன் மேலே ரொம்ப அன்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி சொல்லி வச்சுருந்தேன்னா, அதை வாங்கி கொடுத்த உடனே அதை எனக்கு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துச்சு, எனக்கு கொஞ்சிச்சு, அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுச்சு. அது அஸ்வினுக்கும் நான் வேர்ட் கேம்ஸ் கொடுப்பேன் இந்த லீவ் ஹாலிடேஸ் டைமில் குழந்தைங்களுக்கு, தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுக்கலாம். இப்போ என்சைக்ளோபீடியான்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்சைக்ளோபீடியான வார்த்தை எழுதிடணும், அதில் நிறைய குட்டி வார்த்தைகள் ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒன் லெட்டர் வேர்ட் ஐஏ ஆ வரும், அப்புறம் ஏஎன் ஆன், என்ஓ நோ, ஓஎன் ஆன், அப்புறம் பிஏஎன் பின், அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பில்ட் பண்ணணும். அந்த வேர்ட் பில்டிங்கில் வந்து நான் இமேஜின் பண்ணாத ஒரு வார்த்தை, நான் கற்பனை பண்ணாத ஒரு புது வார்த்தையை அவன் சப்போஸ் எழுதியிருந்தான்னா அதுக்கு கிஃப்ட்னு சொல்லி அது ஐஷு பர்த்டேனே கொடுப்பேன்னு சொல்லி அவனுக்கு மூணு புக்கு வாங்கி வச்சுருந்தேன். அவன் வந்து ஒரு வார்த்தை எழுதியிருந்தான், பேனிக்குன்னு, பிஏஎன்ஐசி. அந்த வார்த்தை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான வேர்ட், என்சைக்ளோபீடியாவில் நான் யோசிக்கல டக்குன்னு பார்த்தோன்னே. நீங்கள் ஒரு ஃபோர்த்து, அவன் ஃபோர்த் படிக்கிறான் இப்போ, அந்த மாதிரி ஏஜ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான வேர்டை அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பயங்கரமாக பாராட்டி ஒரு ட்ரீட் கொடுத்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணி புக்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணோன்னா பிள்ளைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், கிரேவிங் டு ரீடிங் இருக்கும். நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், வித்தியாசமான வார்த்தையை சொல்லி ப்ரைஸ் வாங்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் இருக்கிற மூணு நாலு குழந்தைங்களுக்கு கூட சேர்த்திட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நோட் கொடுத்து, பென் கொடுத்து, யார் டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அன்கண்டிஷனலாக கிஃப்ட் பண்ணணும். நம்ம குழந்தை பார்ஷியாலிட்டி பார்க்காம இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு படிச்சிருக்கணும்னே இல்லை, இது வந்து கிராமப்புறங்களில் சாதாரணமாக தமிழ் எழுத்து கூடி படிக்க தெரியணும் கூட தமிழ் வார்த்தைகள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாழ்த்துக்கள்னு வச்சுக்கோங்க, வாழ்த்துக்கள் எழுதிருங்க. இதில் வந்து வா, வாழ், வாழ்த்து, அப்புறம் வாத்து, இந்த மாதிரி நிறைய குட்டி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஏதாவது ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதில் குட்டி குட்டி வேர்ட்ஸ் அந்த குழந்தைங்களோட வயசை பொறுத்து. ரொம்ப சின்ன பண்ணலைங்கன்னா நீங்கள் வெறும் காங்காச்சா தெரியும், ஏபிசிடி தெரியும் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரினா வேர்ட்ஸை எழுதிட்டு குழந்தைங்கள திங்க் பண்ண, என்ன வேர்டு, ஒன் லெட்டர் வேர்டு என்ன இருக்குது, டூ லெட்டர் வேர்ட்ஸ் என்ன இருக்குது, திங்க் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் ஹெல்ப் பண்ணி குழந்தைங்களுக்கு பதிலாக நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி ரைட்டிங்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் நிறைய புக்ஸ் கிஃப்ட் பண்ணி அதை படித்து அந்த புக்ஸில் இருக்கிற மேட்டர் ஒரு மூணு பேஜ், அந்த மூணு பேஜ் மேட்டர் நம்மகிட்ட சொல்லிட்டாங்கன்னா அந்த மூணு பேஜ் மேட்டருக்கு வந்துட்டு நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் வந்துட்டு சைக்கிள் டயர் இருக்கு இல்லையா, அது வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எப்படி பஞ்சர் செக் பண்ணுறது, பஞ்சர் போடுறது, அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஷாப்ஸ். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் ஐஷுக்கு வந்து ஒரு புக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த புக் வாங்கி கொடுக்கும்போது நான் இப்போ நேற்று நைட்டு தான் அதை படிக்க ஆரம்பித்தோம் நானும் அவ்வளோ. அதில் வந்துட்டு ஒரு மயில் வாத்து கதை படித்தோம். அந்த மயில் வந்துட்டு தோகை வச்சாலும் நான் அழகாக இருக்கேன், என்னோட பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், என்னோட கலர்ஸ்லாம், நீ கலர்லெஸ்ஸாக இருக்க, வாத்து கலரே இல்லைன்னு சொல்லப்போ அந்த வாத்து சொல்லுமா, என்னால் வானத்து உயரத்துக்கு, மேகம் உயரத்துக்கு பறக்க முடியும், அழகுன்றது கலர்லேயோ நிறத்துல இல்லை, நம்ம வந்து நம்மளோட பயன் யூஸ் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குமோ. இப்போ நீ வந்து ஒரு அம்மா கேட்டோடனே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற, அம்மா கேட்ட உடனே எல்லா வேலையும் செய்கிற, நீ அம்மாவுக்கு பிடிச்ச குழந்தையா இருக்க, அதனால நீ தான் ரொம்ப செல்ல குழந்தை, இதுதான் அழகு, அம்மாவுக்கு பிடிச்சி ரசிக்கிற மாதிரி இருக்கிறது அழகுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது சொல்லிட்டு போய் இன்னொரு கதை சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருந்துச்சான் ஒரு காட்டில், ஒரு மித்த மரங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சான், அந்த மரம் ஃபீல் பண்ணிச்சான் நான் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கேன், வளைஞ்சு வளைஞ்சு இருக்கேன்னு சொல்லும்போது நான் அழகாகவே இல்லை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு, அதனால நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன் இந்த மரங்களும் எவ்வளோ நேராக வளர்ந்துருக்குன்னு. ஒரு நாள் மரம் வெட்டுறவங்க வந்தாங்களாம், மரம் வெட்டுறவங்க வந்து அந்த மரத்தை வெட்டும்போது அந்த வளைஞ்சிருக்கிற மரம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி வெட்டாமல் நீளமாக இருக்க மரம் தான் கதவு ஜன்னலுக்கெல்லாம் வெட்ட முடியும். ஐஷுக்கு எல்லாருக்கும் தெரியும், 3 வயசு ஆகுது என் பொண்ணுக்கு. நான் அதை பேசுமா அப்படின்னு சொன்னேன்,
இந்த நேரா இருக்கிற மரத்தை வெட்டிட்டு போய் தான் நம்மளுக்கு கட்டில் இந்த பீரோ இந்த கதவெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அவ ஆச்சரியமா பார்த்தா. அப்ப இந்த கதை சொல்லும் போது தான் என்னால அதை லிங்க் பண்ண முடிஞ்சது. அப்ப நான் சொன்னேன், இல்ல இஷு இந்த மரத்தை இப்படி வெட்டிட்டு வந்துட்டு இந்த மரத்தை வந்து சீச்சு அதை வச்சுதான் இந்த கதவை செஞ்சிருக்காங்க, இந்த கதை வந்து மரத்துல இருந்து வந்திருக்கு, இந்த கட்டில் வந்து இதுல இருந்து வந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் நான் அவளை வந்துட்டு சண்டே ஃப்ரீ டைம் இருந்ததுனால நான் அவளை கூட்டின்னு போயிட்டு ஒரு வுட் ஷாப் மரம் இந்த கட்டில் பீரோலாம் செய்யறாங்கல்ல ஆசாரி அந்த அந்த கடைக்கு கூட்டின்னு போயிட்டு அவளை வந்து பாரு இதுதான் மரம் அப்படியே கட்டையா இருக்கிறது காமிச்சு அது வந்து எப்படி லாக்ஸா மாறுது எப்படி அதை வந்து கட்டில் பீரோன்னு. இது 3 வயசு 5 வயசுன்றது எஜுகேஷனலா நம்ம சொல்லித்தரதான் கஷ்டம், ப்ராக்டிக்கலா ஒரு 3 வயசு குழந்தைக்கு புரிஞ்சுக்க முடியிற விஷயம் எல்லாமே நார்மலான விஷயம் தான். அவளுக்கு இது புரியுது, இது மரம், இது மரத்தை வந்து இப்படி பண்ணி ஓ இதுதான் கதவாகுது பீரோ ஆகுது இதுதான் வந்து கட்டில் ஆகுதுன்னு அவளால புரிஞ்சுக்க முடியுதுன்னா தென் அது வந்து அந்த வயசு அதிகமா அப்படிலாம் இல்லை. எல்லாருமே எது டீச் பண்ணது டீச் பண்ணக்கூடாதுங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே எல்லா வீட்லையும் ஃபர்ஸ்ட்டு பயங்கரமாக கலர்ஸ், ஆரஞ்ச் கலர் சொல்லு, ரெட் கலர் சொல்லு, க்ரீன் கலர் சொல்லு, இது இல்லாம் கலர் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்கூல் போகிறது படி 2 வயசுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. வேகா ஜான்வரி ஃபெப்ரவரி சொல்லித்தரது, சண்டே மண்டே சொல்லித்தரதுன்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எல்லா வீட்லேயும் வீடு கட்டும் போது ஆசாரி வேலை வீட்லேயே பார்ப்பாங்க, கதவு ஜன்னல் மரங்கள்லாம் இழைச்சி கதவு செய்வாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6th 7th படிக்கிற ஒரு பையன், ஒரு 5th படிக்கிற பையன் கிளினிக் வந்தப்போ அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க என் பையன் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ரேங்க். நான் அப்போ சொன்னேன் சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், பார்த்து யூஸ்ஃபுல்லாக அவனை படிக்க வைங்க, அவனுக்கு வந்து நிறைய டைம் ஏன்னா இந்த லீவ் ஃபுல்லாக அவன் ஃப்ரீயாக இருந்துட்டு திருப்பி ஸ்கூல் போமா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும், அப்படியே விட்டுறாதீங்க, ரீடிங் ஹேபிட்ஸ் கொடுங்கன்னு சொல்லுமா அவங்க அப்பா. மேடம் வருஷமெல்லாம் படிக்கிறான் பிள்ளைய படிப்படின்னு டார்ச்சர் பண்ணுறதா, ஃப்ரீயாக இருக்கட்டும், 2 மாதம் தான் டிவி பார்க்கட்டும், கேம்ஸ் விளையாடட்டும், ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு உட்காந்து பயங்கர ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு எனக்கு அவருக்கும். நான் அப்போ கேட்டேன் அந்த பையன்கிட்ட, சரி ஃபர்ஸ்ட் ரேங்க், 4th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரேங்க், 5th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் அவன்கிட்ட கேட்டேன் இந்த என்னோட டேபிள், இந்த டேபிள் வந்து எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, வுட்டா அயனா இரும்புலையா மரத்துலையா அப்படின்னு கேட்டால் வந்து இரும்புன்னா அவங்க அப்பா ஏ முன்னாடியே போட்டு பயங்கரமாக அடித்தாங்க. இது வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், என்னை வந்துட்டு அடித்தாங்க. அடித்த உடனே நான் சரி ஏன் சார் அடிக்கிறீங்க, என்னங்க மேடம் இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டான் இது வந்துட்டு இரும்புன்னு சொல்கிறான், ஒரு மரம்னு அவனுக்கு தெரியாதா, எப்படி தெரியும், என்னைக்கு ஒரு மரத்தை வெட்டினாங்க அந்த மரம் வந்து டேபிள் சேராக செஞ்சாங்க ஆசாரி வேலையை அவன் பார்த்தான். அந்த காலத்தில் கிராமங்களில் வீட்லேயே தச்சு வேலை பண்ணுவாங்க, வீடு கட்டும் போது நாமளே போய் சிமெண்ட்டில் தண்ணி ஊற்றுவோம், செங்கல் எடுத்து அடுக்குவோம், நம்ம எல்லாமே செஞ்சுருக்கோம். நான் சிம்பிள் ஃபெவிகால் வச்சு ஒரு காட்டன் வச்சு கேம்ஸ் ஐஷுக்கு வீட்டில் விளையாடுறதுக்கான இது சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த செவருக்கு என்ன கம் அப்படின்னும் போது செங்கல் சிமெண்ட், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வீடு கட்டிட்டு இருந்தாங்க, கூட்டிகிட்டு போய் அந்த செங்கல் சிமெண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்க, இது எப்படி வைப்பாங்க, இது எப்படி வீடாக மாறும், அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க பக்கத்து வீட்டில் அந்த வாட்ச்மேன் ஊற்றும் போது எங்கள் பாப்பா வாட்ச்மேனையா வாட்ச்மேனையான்னு சொல்லிட்டு அவரோட போய் இதுவும் தண்ணி ஊற்றும். அவங்க யார் கட்டுறாங்க எங்களுக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் எப்படி அந்த இடத்துல ஆக்குபை பண்ணணும், எப்படி அந்த குழந்தைங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர். இப்பெல்லாம் சொல்லுவாங்க நம்மலாம் படிக்கவும் யார் சொல்லி கொடுத்தா, நம்மளை யார் கைப்பிடிச்சு எழுத வச்சா, நம்மளுக்குலாம் யார் படிக்க வச்சா, நம்மளாம் அப்படியே படிச்சுட்டு வந்துடலையா, பிள்ளைங்களை போட்டு படிப்படின்னு ஏன் டார்ச்சர் பண்ணணும். இப்பெல்லாம் அவங்களே படிச்சுருவாங்கன்னா நம்ம 14 இயர்ஸ் 14 15 வயசு ஆகி +2 வரும்போது தான் கார்ட்டூன் சேனல்ஸ்னு ஒன்று வந்துச்சு, அதிகபட்சமாக நம்ம பார்த்த கார்ட்டூன் சேனல் டாம் அண்ட் ஜெரி மட்டும்தான், நம்ம அப்போ கெட்டு போக வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ இந்த குழந்தைங்க வந்து அவங்களா சரியாயிக்குவாங்க, அவங்களா படித்து வந்துடுவாங்க, அவங்களா எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடுவாங்கன்னா தி டோன்ட் ஹவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிவி அந்த மொபைல் ஃபோன் லேப்டாப், பயங்கரமாக பிரெயின் டேமேஜ் ஆயிடும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த ஸ்டோரிஸ் நீங்கள் சொல்லும் போது, கதைகள் நீங்கள் சொல்லும் போது என்ன மாதிரி கதைகள் சொல்லணும், தனி வீடியோஸ் போடுறேன் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி விளையாடணுன்றதே தனி வீடியோஸ் அடுத்தடுத்து கம்ப்ளீட்டாக நான் குழந்தைங்களுக்கு அதுதான் போட்டுட்டு வர போகிறேன். சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அதை போடலன்றது ரொம்ப கோவம் இருக்கும், பட் இப்போ நீட் ஆஃப் த ஹார்ட் இப்போ என்ன வேணும் குழந்தைங்களுக்கு இப்போ இது ரொம்ப அவசியம்ன்றதை பார்த்து நான் அதை போடுறேன். இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த கதைகள் நம்ம சொல்லும் போது அது ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம அடுத்து கூட்டிகிட்டு போகணும், அது ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம பேசணும். இந்த மொபைல் ஃபோன் டேப் சொல்கிறேன், இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அப்பா அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க, +2 படிக்க வேண்டிய பையன், அவனுக்கு வந்து 10th வந்து 475 மார்க் எடுத்திருந்தானா, ஒரே ஆம்பளை பையன், அவங்க அப்பா சிங்கப்பூரில் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பையன் வந்துட்டு 10th எக்ஸாம் முடிச்சோடனே அவங்க அப்பா லீவுக்கு கிளம்பி வந்தப்ப அந்த பையன் டேப் வேணும்னு சொல்லிட்டாங்க, ஃப்ளைட் ஏற போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த டிக்கெட்டே கேன்சல் பண்ணிட்டு திருப்பியும் போய் அந்த டேபை வாங்கிட்டு அடுத்த நாள் டிக்கெட் போட்டு வந்தாராம். அந்த டிக்கெட் காசு வேஸ்ட்டாக போயிருக்குமே நான் கேட்டேன், எனக்கு பயங்கர ஆச்சரிய அதிர்ச்சி இருந்தது, ஏன் இவ்வளோ குழப்பம், நீங்கள் அடுத்த தடவை கூட வாங்கிட்டே அனுப்பிச்சிருக்கலாமே, இல்லை அடுத்து வர்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி கொண்டு வர சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ தூரத்துக்கு பையன் மேலே அடிக்டாக பைத்தியமாக இருக்க முடியுமா,
இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை பிரிஞ்சு போய் மேடம் குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு போய் நாங்கள் வாழ்கிறேன், என் குழந்தையோட கனவுகள்லாம் நிஜமாக்குறதா எனக்கு ஆசை, அவனோட சந்தோஷத்தை கொண்டு வரதான் எனக்கு ஆசை, அதுக்காக நான் என்னென்னா செய்வேன்னு சொல்லிட்டு அவர் கண்மூடித்தனமாக போய் வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னார். சரி டேப் வாங்கிட்டு அந்த 2 மாதம் லீவ் கொடுத்தாரு, லீவில் கொடுத்தாங்க. இன்றைக்கே அந்த பையன் +2 எக்ஸாம் எழுதலை, டியூட்டோரியலில் படிச்சுட்ருக்கான். டியூட்டோரியலில் படித்து இந்த +2 எழுதுறதான் தான், அதையும் எழுதலை. என்ன அவன் லைஃப்பில் நடந்தது, என்ன அவன் லைஃப் இவ்வளோ மாற்றினது, 475 மார்க்ஸ் எடுத்து நல்லா இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஏன் அவன் லைஃப் இவ்வளோ மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்தது. என்னென்னா அவன் வந்து சொன்னால், நான் என் கூட எங்கள் வீட்டில் வந்து 2 நாள் 3 நாள்னாலும் நைட் சொல்லிக்கினாலும் எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுங்களெல்லாம் அவங்க அம்மா அப்பா தைரியமாக அனுப்புவாங்க, அந்தளவுக்கு நான் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன், நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், அதனால் அனுப்புவாங்க, எப்படின்னா நான் பேசுவேன். ஆனால் நான் என்னோட கூட இருக்கிற ஒரு பையனை நான் லவ் பண்ணுறேன், அந்த பையனை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அந்த பையனை வந்துட்டு அவனுக்கு அது பிடிக்கல, அவனுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு அமைதியாக தான் இருந்தான், அப்புறம் அவன் பேரண்ட்ஸ் ரொம்ப திட்டி அவனை பிரித்து ஸ்கூல் விட்டு கொண்டு போயிட்டாங்க, அவனை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு அப்படியே அதிர்ச்சியாகவும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன விஷயம்னு, தப்புன்ற விஷயம் தப்புன்னே சொல்லி வரணும். அவங்க அப்பா அம்மா அழுத அழுக வந்து இதெல்லாம் நம்ம வந்து புக்கில் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதை நான் 20 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு மேலே டாக்டரான அப்புறம் எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயத்த ஒரு 13-14 வயசு பையன் வந்து சொல்லும் போது பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. என்ன ஹோமோசெக்ஷுவல்ஸுன்றது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி இவ்வளோ ஒரு எக்ஸ்போஷர் வந்துச்சு, குழந்தைங்களுக்கு எப்படி வந்துச்சு, பெரிய பசங்கன்னா கூட ஏதோ ஒரு ரீசன் சொல்லலாம், பயங்கர டிப்ரெஸ் ஆச்சு. அப்போ தான் நான் அவன்கிட்ட பேசும்போது இது தப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதுதான் நெறிமுறைகள், அவன்கிட்ட ஒரு 2 hours பேசி அனுப்பிச்சேன். அவன் இன்னும் பயந்துட்டு இது தப்பு அசிங்கம் அவமானம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு ரொம்ப திருந்தி இருக்குமோ, ஒரு ஃபீவர் வந்திருக்கு, ஃபீவர் வந்தப்போ ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போகும்போது எதார்த்தமே இந்த பையன் அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா இந்த எப்படி வந்து அரவாணிகள் பிறக்கிறாங்களோ அதை வந்து எப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ன்றத நம்ம ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு டிஃபெக்ட் ஆஃப் பர்த்து, ஆர்டிசம் மாதிரி இதுவும் ஒரு வியாதி, இது வந்து பை பர்த்தே இருக்கிற விஷயம், இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கே மேரேஜஸே ஒத்துக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, நீ குற்ற உணர்ச்சி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண தேவையில்லை, இந்தியாவில் தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவன் வந்து அது வரைக்கும் மாற்றிக்கணும், தன்னை முயற்சி பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் ஒரு வாரம் போயிட்டு இருந்த ஒரு பையன் திருப்பி அவங்க அப்பா அம்மா வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வரும்பொழுது, நீங்கள் ஏன் டாக்டர் இப்படி என்னை கன்ஃபியூஸ் பண்ணீங்க, நீங்கள் சொன்னோடனே நான் வந்துட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு ஐயோ அசிங்கம் நம்மள எல்லாம் தப்பாக பேசுவாங்க அது இதுன்னு சொல்லி நான் பயந்து இதானே, அவர் இதுன்னு தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க, இது லீகலாகவே இருக்கான், நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து கேட்டேன். இது வந்து என்னோட ரெக்வெஸ்ட் வந்து என்னென்னா, இது டாக்டர்ஸ்ன்னு நம்ம புக்கில் படிக்கிறத விட்டுருவோம், கூகுளில் இருக்கிறது புக்ஸில் யாரோ கண்டுபிடிச்சி எழுதின விஷயத்தெல்லாம் விட்டுருவோம், கொஞ்சம் நம்மளோட நெறிமுறைகள் நம்மளோட கலாச்சாரத்தை கூட கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு பையன்கிட்ட தப்புன்றது தப்புன்னே சொன்னால் தான் அவன் அதை மாற்றிக்கவாது முயற்சி பண்ண முடியும், அதை விட்டு வெளியவாது வர முடியும், அதை விட்டுட்டு தப்புன்றது தப்புன்னு சொல்லலாம், இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி வளர்க்குற எல்லா விஷயமும் பெரிய தப்பு தான் கொண்டு போய் விடும். ப்ளீஸ் பேரண்ட்ஸ்க்கு இதை நான் சொல்ல விரும்புகிறேன், 14 வயசில் இப்போ 10th அவன் அதாவது லைஃபோட டோட்டல் டார்கெட் இந்த 10th 12th முடிஞ்சிச்சுன்னா அவளை தான் ஃப்ரீயாக இருக்கலாம், என்னென்னா பண்ணிக்கலாம், அப்படி இல்லை 12th முடிக்கிற பையனும் டெய்லி பேப்பர் படிக்கலாம், 12th முடிச்சதுக்கப்புறமா டெய்லி 1 hour அவன் புக்ஸ் படிக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கணும், அது எப்படி எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு, இது ஒரு உங்களோட ஒரு சகோதரியா, இது எப்படி எனக்கு அப்படியே எப்படி சொல்றது, மொத அஸ்வின் வந்து மதுரைக்கு விளையாட கூட்டிகிட்டு போகும்போது லென் வந்து ஒரு மேன்ஷனில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க, ஏன்னா அஸ்வின் விளையாட போவானான்னு தெரியாது, 2014 வந்து அங்கே தான் தங்கியிருந்தாங்க, அவரும் அவனை மட்டும் தங்கிட்டு அவன் விளையாட போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவன் நல்லா விளையாட்டுல இன்ட்ரெஸ்டாக இருக்கான், அவனுக்கு இது பிடிச்சிருக்கு, இது அவனோட கெரியர், அவன் எடுத்துக்குவான் விளையாடுவான் அப்படின்றது தோணுனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இப்போ கிரவுண்ட் பக்கத்துலேயே தங்கியிருக்காங்க. ஏன்னா சரணன் சார் வந்து இஸ் மேன் ஆஃப் டிசிப்ளின், ஒரு நாள் லீவ் போட்டா இல்லை ஒரு டெடிக்கேஷன் இல்லைன்னா கூட தூக்கி வெளியே எரிஞ்சிருவார், ஜஸ்ட் கிக் அவுட் அப்படின்ற மாதிரி. அவர் வேலை அந்த குரு பக்தின்றது அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் வச்சிருக்கிறதுனால தான் என்னமோ எங்கள் பையனுக்கு எங்களோட ஒரு 1000 மடங்கு கூட அந்த ஃபியர் இருக்கு. இது 5 வயசு 7 வயசு 9 வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் டேப் வாங்கி கொடுக்கும்போது அவங்க என்ன வீடியோ பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காலத்தில் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது ஏதோ கண்ட மேகசின்ஸு புக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க 10th 12th வரும்போது, அப்படி அதை விட எவ்வளோ மோசமான விஷயம் ப்ராக்டிக்கலாக ஒரு வீடியோ பார்க்குறது, குழந்தைங்களுக்கு வாட்ஸ்அப்ன்ற விஷயம் எவ்வளோ ஒரு நஞ்சு உண்டாக்க முடியுன்றத முழுமையாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் தான், நோ இஸ் நோ ஆல்வேஸ், வேணான்றது வேணாதான், அது எப்பயுமே காரணம் கொடுக்காதீங்க ப்ளீஸ்,
உங்களோட ரிச்னஸ்ஸையோ உங்களோட பணக்கார இதையோ இல்லை நம்மளோட ஏழ்மையிலையோ கஷ்டப்பட்டோ கூட ஒரு விஷயத்த வாங்கி தராதிங்க. அதோட வேல்யூஸ் குழந்தைங்களுக்கு தெரியாது. எல்லா இதோட கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் இந்த ஆர்கனைஸ் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன். என்னென்ன கேம்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி விளையாடணும், என்ன மாதிரி ஸ்டோரிஸ் கொடுக்கணுன்றது. பட் இந்த வீடியோட பதிவு வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் டேபோ கேம்ஸோ கொடுத்துட்டா அவங்க என்ன பார்க்குறாங்கன்றது தெரியாமல் அந்த மாதிரி சொந்தமாக ஒரு மொபைல் ஃபோன்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. 6 வயசு 7 வயசு குழந்தைங்களே ரொம்ப ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மேன்ஷன் சொன்னேன், மேன்ஷனில் இருக்கும்போது குளிக்க போகும்போது உண்மையாகவே வெளிப்பக்கம் பூட்டு போட்டு பூட்டிட்டு குழந்தை தூங்கும் போது தான் போய் குளிச்சுட்டு வரதான் வீட்டுக்கா சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டேன், 2014 இந்த கேள்வி கேட்டேன், இது என்ன ரப்பிஷாக இருக்குது, ஒன்லி ஃபார் மென் தானே, ஆம்பளை பையனை என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன நம்மளுக்கு எங்களுக்கு உமன் சைட் எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கோ அந்த மாதிரி மென் சைடு எங்களுக்கு இருக்காது. என் கணவர் மூலியமா தான் நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், எக்ஸ்போஸ் ஆக முடியும். நாங்கள் இதை புக்ஸில் கூட படிக்கிறது இல்லைங்க, இது லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸ். அப்போ லென்ஸ் சொன்னார், நீ அப்படி மட்டும் விட்டுறக்கூடாது, நான் ரொம்ப பயப்படுவேன். ஒரு நாள் நான் அஸ்வினை விட்டுட்டு ஒரு கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, தூங்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சும்மா போய் சாப்பாடு வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப பயப்படுவார், பசங்களை அப்யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட சூழ்நிலைக்கு நம்ம மேன்ஷனில் தங்கி பிள்ளையை விளையாட வச்சுட்டு இருக்கோம், அதுக்காண்டி நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் குழந்தை அப்படி விட்டுட்டு போகக்கூடாது, அது பயங்கரமான ரிஸ்க்கு. நீ பொம்பளை பிள்ளைக்கு தானே இப்படி சொல்லுவாங்க, ஆம்பளை பையனுக்கா அப்படின்னு நான் கேட்டேன். 2014 நான் கேட்ட விஷயத்த 2017 லைவ்ல ஒரு குழந்தைய பார்ப்பேன், ஒரு பையன் அவனே இவ்வளோ ஸ்பாயில் ஆகி வந்திருப்பான்றது நிஜமா நான் நினைக்கவே இல்லை. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், இந்த சமூகம் இப்படி மாறிட்டு போயிடக்கூடாது, பேரண்ட்ஸ்க்கு விழிப்புணர்வு வந்து நம்மெல்லாம் கொஞ்சம் அவேராக இருந்து அதை அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு ஒரு வயசு இருக்குது, ஒரு வரம்பு இருக்குது. அகநானூறு புறநானூறுன்னு அதனால தான் பிரித்து வச்சுருக்காங்க. சில விஷயங்கள் வந்துட்டு நாட் டு பி எக்ஸ்போஸ்டுன்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் ஃப்ரீயாக இது பண்ணுறோம், ஜாலியாக பண்ணுறோன்னு சொல்லி பிள்ளைகளோட ஃப்யூச்சரையும் கெரியரும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஒரு அன்பான வேண்டுகோள். இதோட பார்ட் 3 நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் கண்டிப்பாக. நன்றி.